இந்த வீடியோவில் ஆதார் கார்டு அப்டேட் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இது கடைசி தேதியாக பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் யூஐடிஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் இந்த கடைசி தேதி உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃபோ உங்களுடைய அட்ரஸோ இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் நேராக போய் உங்கள் கை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ ரெண்டு ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னன்றதை சொல்கிறேன் மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்றது வரும் அந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று அப்டேட் பண்ணணும் அதுக்கு கடைசி தேதி அப்படின்றதையும் போட்டிருக்காங்க இதில் வந்து கீழே வந்து கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரும் அந்த கேப்ஷாவும் கொடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னோடய ஆதார் கார்டும் அந்த கேப்ஷாவும் கொடுத்து நான் லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஓகே எனக்கு ஓடிபி வந்துருச்சு இந்த ஓடிபி போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அதனால் லிங்க் பண்ணாதவங்க நேராக போய்ட்டு உங்களுடைய கைரேகை வச்சு நீங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அப்டேட்டை பண்ணிக்கோங்க இதில் அப்ஜெக்டிவ் ஆஃப் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் கடைசி தேதியும் கொடுத்துருப்பாங்க இதில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க இதுலேயும் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீடைல் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய நேமு மேலாக ஃபீமேலாக அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது கரெக்டாக இருக்கின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஐ ஹியர் பை அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து எந்த சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இமேஜ் ஃபைலு பிடிஎஃப் ஃபைலு பிஎன்ஜி ஃபைல் இந்த மாதிரி எந்த ஃபைல் வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் ரெண்டு எம்பிக்க உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஐடென்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அதுக்கு வந்து என்னோட பேன் கார்டு வந்து நான் கொடுக்க போகிறேன் ஐடென்டி ப்ரூஃபாக பேன் கார்டு ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ரெண்டு எம்பிக்கு உள்ளே தான் இருக்குது இப்போ பேன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பேன் கார்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதே மாதிரி கீழே வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபி கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஆதார்லேயும் நீங்கள் கொடுக்க போகிற ப்ரூஃப்லேயும் அட்ரஸ் வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லைன்னா ஓட் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் நான் ஓட்டர் ஐடியை கொடுத்துக்கிறேன் ஓட் ஐடியை செலக்ட் பண்ணி அதே மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஓட் ஐடி ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து நான் கிளிக் பண்ணி அப்லேட் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக அப்படின்றத கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதனால் ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எதுவுமே நமக்கு கிடையாது பதினாலாம் தேதிக்கு உள்ளே பண்ணதுனால பேமெண்ட் ஃப்ரீ தான் இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆன சக்ஸஸ்ஃபுல்லி சம்மிட் அப்படின்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரு எஸ்ஆர்என் நம்பர் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுடைய அப்லோடி அப்டேட் பண்ண டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இல்லையா வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்கா இல்லை அப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்றத அந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை நோட் பண்ணுறதுக்காக இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன ரீசன் பார்த்து நீங்கள் மறுபடியும் வேறு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம் இது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லோரும் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க இப்போ கீழே பாருங்கள் நம்ம சப்மிட் பண்ணதுனால வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவ் அப்படி அப்ரூவ்டுன்னு வந்துடும் இல்லைனா கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும்